என் மேல போதுன உசுரோட இருக்க நேரம் போய் லாரியில விட்டுருந்தா என்னடா ஆயிருக்கும். பல பேர் கவலைப்பட்டாங்க. அன்னைக்கு மட்டும் ஏமச்சா அந்த லாரி வரல. தமிழ்நாடு இவ்வளவு அண்டோகலப்பட்டிருக்குமா? சிவாஜி கணேசனே இவரை கேட்டு தாங்க படத்துக்கு இந்த இந்த காட்சிக்கு இப்படி நடிக்குவா அப்படின்னு கேட்டு நடிப்பாரு. டவுசரோட சுத்திட்டு இருந்த பிரபாகன் அவருக்கு பேண்ட் போட சொல்லி கொடுத்தது எங்க அண்ணன் தாங்க. என்ன நிர்பந்தத்தாலையோ மதிப்பிற்குரிய சுந்தரவள்ளி அவர்களோடு நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பெண்களை ஆபாசமாக பேசுகிற கட்சிகளினுடைய பட்டியலில் நாம் தமிழரை எந்த புள்ளியில் இணைத்தீர்கள்? கண்டாரவள்ளி என்ன அர்த்தம் சொல்லவா? இப்படியே சொல்லிவிடுவேன், நீங்க அசிங்கப்பட்டு தெருவில் நிக்கணும். கண்டாரவள்ளின்னா என்ன அர்த்தம்? பொறுமையா போறதுனால நீங்க எல்லாம் மனுஷனா சமூகத்துல பார்க்கப்பட்டிருக்கீங்க. நான் தெளிவாவே கேக்குறேன், உங்க அண்ணன் பேரல் பேரலா தண்ணி அடிச்சுட்டு அசிங்கப்பட்ட கதை விஜயலட்சுமி லீக்கா லீக் பண்ண வீடியோல இருக்கு, உலகமே பார்த்துருக்கு. நான் வேணா அதை போட்டு விடவா? ஆமா, அந்த வீர தமிழர் முன்னணி அது நீங்க கட்டின கம்பி தானே? ஆமா, அதுல யாருமே இல்லையா? இல்ல, வீர தமிழர் முன்னணி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கும் பேர் இல்லையான்னு கேக்குறேன். வணக்கம் தோழர்களே, தமிழ்நாட்டில் அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லாண்டிக் புழுகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்மால் அடித்து விடுற புழுகு தான். வாயில் வடை சுடுவார் பாருங்க, அப்படியே ரகரகமாக விதவிதமாக சுடுவாருங்க. ஒரு பக்கம் மசால் வடை, இன்னொரு பக்கம் கார வடை, இன்னொரு பக்கம் கீரை வடை, இன்னொரு பக்கம் உளுந்த வடை, அடித்து கிளப்புவார். நம்ம ஆளுகள்லாம் சும்மா அப்படி அவர் வாயை திறந்தாலே அப்படி கொல நடுங்கி போய் நிற்பானுங்க. காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் உருட்டுவார் பாருங்க, உருட்டு உருட்டு உருட்டு. ஒரு பயம் பக்கத்தில் நிற்க முடியாதுங்க. நம்ம ஐயா மோடி இருக்கார் பாருங்க, அவர் அடிச்சு விட்டார் பாருங்க டீ. அதாங்க, ரயில்வே ஸ்டேஷனே இல்லாத ஒரு ஸ்டேஷனில் உட்காந்து டீ வித்ததா ஒரு கம்பி கட்டுற கதையை அவுத்து விடுவார் பாருங்க. அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சாதாரண கதைங்க. எங்க அண்ணன் அவுத்து விடுற கதைக்கு முன்னாடி எவன் கதையும் நிக்காது. அப்படி அடிப்பா இருப்பாருங்க. நமக்கு என்ன கவலை தெரியுமா? இத்தனை அருமையான ஒரு கதை சொல்லி எப்படியா தமிழ் சினிமாவில் ஜெயிக்கவே இல்லை, ஒரு படம் கூட ஓடல அப்படின்னு ரொம்ப நாளா என் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன்னா பாருங்களேன். அவ்வளோ பெரிய மனுஷங்க யாரு? நம்ம ஆமக்கரி சார், ஆர்மி, வேற என்ன சொல்லலாம், அரிசி கப்பல். எதுக்குள்ளேயும் சரி, நம்ம ஓலாவுடைய ஓனர். ஓகேவா, ஓலா ஓனர், எப்பவுமே ஓலா விடும் ஓனர் அண்ணன் சீமான் அவர்கள் புதுசாக ஒரு ஓலா விட்டுருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார்னா சும்மா தெரியுங்க, கதையை அப்படி சொல்லுவாருங்க. அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படியே உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அண்ணன் அப்படி மூக்கை நோண்டிட்டு அப்படி சொல்லுவார் பாருங்க, கலகட்டுங்க கதை. நேற்று ஒரு கதை சொல்லியிருக்காருல்ல, அது ஒரு கணாக்காலங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது சைக்கிளை கூட பெடல் போட்டு ஓட்ட முடியாத ஒல்லியாக சின்ன பையனாக, காலெட்டாத பையனாக அண்ணன் இருந்த காலத்தில் சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். என்ன அப்படி பார்க்குறேன், ஏதோ நானே பில்டப் பண்ணி சொல்கிற மாதிரி அண்ணன் சொல்கிற கதையை இன்னும் கொஞ்சம் கதையாக்குறீங்க. சைக்கிள் பெடல் போட்டு ஓட்ட தெரில, குரங்கு பெடல் போட்டு இந்த டக்கு 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 அடித்து ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த குரங்கு படல் மாதிரி ஓட்டி போகிறேன், எட்டி எட்டி அப்படி இது அப்படி அப்படி சிரிச்சு ஓட்டி போவேன். குரங்கு படல் மாதிரி ஓட்டி போகிறேன், எட்டி எட்டி அப்படி இது குரங்கு படல் மாதிரி ஓட்டி போகிறேன், எட்டி எட்டி அப்படி இது. நான் அப்படி ஒரு சிரிப்பு நையாடி நக்கல் விக்கல் எல்லாம் என்ன? அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊரில் அஞ்சா படிக்கிற வேலையை சைக்கிளை ஓட்டுறேன், டூ வீலர் ஓட்டுறான், புரியுதுங்களா? டிவிஎஸ் ஃபிஃப்டிலாம் அப்பனுக்கு தெரியாமல் எடுத்து ஓட்டி அடி வாங்கின பசங்கள்லாம் பார்த்துருக்கேன். இவர் காலேஜ் படிக்கும்போது 18 வயசு வரைக்கும் பெடலு போட்டே ஓட்டிருக்காரே அப்படின்னு சின்ன சந்தேகம் மக்களுக்கு. எனக்கெல்லாம் இல்லைங்க, அவர் என்ன கதை ஓட்டினாலும் நான் ரசித்து கேட்குறவளாக்கும், அதனால நான் கேட்க மாட்டேன்.
அப்படியே ஓட்டின்ண்டே போயிருக்காளா, ஸ்பீடா ஆத்துக்குள்ள விழுந்து அப்படியே ஓட்டிட்டு போய் வேகமா மேல ஏறாரு. ஒரு பெரியவர் மேல மோதிட்டார், இவர் தான் கீழே விழுந்திருக்கார், பெரியவர் விழலை. சே பயங்கரம், பெரியவர் துண்டு கீழே விழுந்துருச்சு. குனிஞ்சு அந்த துண்டை எடுத்து அப்படியே எஜமா காலடி மண் எடுத்து அப்படின்ற மாதிரி கெத்த அப்படி போடுறாரு. போட்ட பிறகு கீழே விழுந்து எடுக்கிற பையனை லேசாக தட்டி எந்திரா தம்பி அப்படின்னு தூக்கி விடுறாரு. இந்தாடா தம்பியே, ஐயா சாரிங்க, தெரியாம ஐயா மேலே மோதினா உயிரோடு இருக்கா, அந்த ஏற்ற மாதிரி லாரி வருது, அதில் இதாக இரடா ஆயிருது அப்படின்றார். அவையா கவனமாக போகணும்ப்பா, தட்டி கொடுத்து அனுப்பிவிட்டார். ஏ என் மேலே மோதின உசுரோட இருக்க, நேராக போய் லாரியில் விட்டுருந்தா என்னடா ஆயிருக்கும். பல பேர் கவலைப்பட்டாங்க, அன்னைக்கு மட்டும் ஏமச்சா அந்த லாரி வரல, தமிழ்நாடு இவ்வளவு அல்லோகலப்பட்டிருக்குமா அப்படின்லாம் பேசுகிற அளவுக்கு அவர் சொன்னோன்னே அதை கேட்குறவங்களுக்கெல்லாம் வருத்தம் வரும். அந்த கதை அப்படி ஒரு 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 மனசை இலக வைக்கிற, உருக வைக்கிற ஒரு கதை அது. அப்படியே ஜூம் பண்ணி அந்த கதையை சொல்கிறே முடிக்கும்போது அந்த அடிபட்ட தாத்தாவை முகத்தை காட்டுறாரு. அவர் பேர் சீனிவாசன், அவர் தாங்க கமலஹாசனுடைய அப்பா. அப்போ என்ன சிக்கல் தெரியுமா, சின்ன வயசில் நம்ம அண்ணாத்த கமலஹாசனுடைய ஃபேனாக இருந்திருக்காரு. அவங்க அண்ணங்க பூரா ரஜினி ஃபேனா, குடும்பத்தில் கலை குடும்பமாக இருந்திருக்கு நம்ம அண்ணாத்த குடும்பம். அதில் சலங்கை ஒளி படம் பார்க்கறதுக்காக சீரியஸாக சைக்கிளை போகும்போது தான் டம்முன்னு மோதியிருக்காரு. மோதினவர் யார், நம்ம கமலஹாசனுடைய அப்பா. எவ்வளவு அழகாக கதை சொல்கிறாரு. கமலஹாசன் அப்பா சின்ன வயசுலேயே செத்து போனாருன்றாங்க, இது யாராக இருக்கும் ரைட்டு. கமலஹாசன் அப்பா இப்போ உயிரோடு இருக்க மாட்டாரே, ஏன்னா நம்ம அண்ணன் கதை சொல்கிற யாருமே உசுரோடு இருக்க மாட்டாங்களே. என்ன சொல்கிறது சொல்லுங்கள், சிவாஜி கணேசனே இவரை கேட்டு தாங்க படத்துக்கு இந்த இந்த காட்சிக்கு இப்படி நடிக்கவா அப்படின்னு கேட்டு நடிப்பார். சிவாஜி கணேசே செவாலியர் விருது வாங்கினதும் ஆகச்சிறந்த நடிகர்னு சொல்லி பேர் வாங்கினது யாரால, நம்ம அண்ணையால். நீங்கள் கை நடிக்கும், கால் நடிக்கும், கண் நடிக்கும், கண் ஏன்னா புருவம் கூட நடிக்கும், விரல் நகமும் கூட நடிக்கும்னா சிவாஜியை சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட நடிகை கற்றுக் கொடுத்தது யார், ரியலாக நடிச்சிட்டு இருக்கிற எங்கள் அண்ணங்க. அது பரவாயில்லைங்க, நம்ம அண்ணாத்த சிவாஜி கிட்ட தானா வசவசலசமா தெரி அப்படின்னு எழுதக்கூடியவர் டாக்டர் கலைஞர். அவர் சட்டப்பைக்குள்ள கையை விட்டு பேனாய் எடுக்கிற தைரியம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற அவர் பெத்த பிள்ளையா இருக்கிற ஸ்டாலின் அவர்களே செய்ய முடியாது. அவரே அவங்க அப்பாவை தலைவரைன்னு தான் கூப்பிடுவாரு. இதுல நம்ம அண்ணாத்த போய் பைக்குள்ள கையை விட்டு பேனாவை எடுத்து எழுதுறாருன்னா அப்ப அவர் எழுதின குரல் ஓவியம் தொடங்கி தொல்காப்பிய பூங்கா வரைக்கும் அத்தனைக்கும் காரணமே நம்ம அண்ணாத்ததான். கலைஞர் அறிவு காரணமே நம்ம அண்ணனா என்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு என்ன தெரியும். ஏங்க டவுசரோட சுத்தித்திருந்த பிரபாகரன் அவருக்கு பேண்ட் போட சொல்லி கொடுத்ததே எங்க அண்ணன் தாங்க. அவரு இலங்கையில் பொட்டிகை போச்சு டோப்புடுப்புன்னு சுட்டுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்துட்டு அந்த பக்கமாக போன நம்ம அண்ணாத்த தான் அவருக்கு துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுத்ததா கதைகள் உண்டு. நம்ம எத்தனை அறிவு ஜீவிகளை இந்த வரலாற்றில் நிற்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை உருவாக்கிய பெருமையாக இருக்குங்க நம்ம அண்ணாத்தைக்கு தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவார் பாருங்க, ராஜபக்சே என்னெல்லாம் பார்த்தா ஒன்றுக்கு போயிடுவார் ட்ரௌசரில் அப்படின்னு. ராஜபக்சே செத்துட்டாருனா அந்த கதை ரெடி, இப்பயே நம்ம அண்ணன் ரெடி பண்ணி வச்சுருப்பார். எனக்கு என்ன தெரியுமாங்க, கேட்ட உடனே ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்கிறதுக்கெலாம் தமிழ்நாட்டில் யாராலங்க முடியும், நம்ம அண்ணாத்தனால தாங்க. கதைனாலே அண்ணன் தான், அதை பர்ஃபெக்ஷனோட சொல்லுவார் பாருங்க, அடிச்சுக்க முடியாதுங்க. இந்த கதை விடுறது, உருட்டுறது, முட்டு கொடுக்குறது இதெல்லாம் நம்ம அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சர்வசாதாரணங்க. திடீர்னு போன வாரம் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்னா, நாம் தமிழர் அல்லது அப்புறம் பிஜேபி எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா, என் கூட கலையரசி அம்மா இருந்தாங்க, அவங்கள இழிவாக பேசிய ராம ரவிக்குமார் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அண்ணன் வீரத்தமிழர் முன்னணியிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த அறிக்கை பயங்கரமான அறிக்கை.
இன்னாருடைய சிசி இன்னாருடைய அதுன்னு நீ உங்களை நாங்கள் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த அம்மாவுக்கு கண்டன அறிக்கை யாருக்கு? கலையரசி நடராஜன் அவர்களுக்கு கண்டன அறிக்கை. இன்னாருடைய சிசி இன்னாருடைய மாணவி என்றெல்லாம் நாங்கள் பெருமையாக இருந்தோம். காவிகளை தொலைக்காட்சியில் துவைக்கிற போது நாங்கள் பாராட்டி இருக்கிறோம். என்ன நிர்பந்தத்தாலேயோ மதிப்பிற்குரிய சுந்தரவள்ளி அவர்களோடு நீங்க சமூக வலைத்தளங்களில் பெண்களை ஆபாசமாக பேசுகிற கட்சிகளினுடைய பட்டியலில் நாம் தமிழரை எந்த புள்ளியில் இணைத்தீர்கள்? அப்பா இந்த டீ போட்டு கொடுங்கடாப்பா. தொண்டை தண்ணி கலியா 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 கத்திட்டு இருக்கேன் சாமி. நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டீங்கன்னா குடிச்சு விட்டு தெம்பா வையலாம். சீச்சி குடிச்சிட்டு தெம்பா பேசலாம். அண்ணத்தை என்ன நிர்பந்தத்தாலேயோ பேசுகிற அளவுக்கு அவங்களும் குழந்தை கிடையாது, அல்லது அரசியலுக்கு நேத்து வந்தவங்க கிடையாது. அவங்க எந்தெந்த முக்கியமான அரசியலில் இருந்துட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சால் அதிர்ச்சியாகி போயிடுவீங்க. அவங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுறோம். ரெண்டாவது, சுந்தரவள்ளி நிர்பந்தப்படுத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சியை முன்னிலைப்படுத்தி பெருமை சேர்க்கிற வேலையும் அல்லது அதை சிறுமைப்படுத்துகிற வேலையும் எனக்கு இல்லை. அந்த வேலையை நான் எப்பயுமே பார்க்கல, எனக்கு அது அவசியமும் இல்லை. நான் அரசியலாக நின்று அடிக்கிறவன், அதை தாங்க முடியாமல் உங்கள் தொம்பிங்க உட்காந்துக்கிட்டு கேவலமாக அசிங்கமாக கம்பி கட்டுற கதை, அங்கே டான்ஸ் ஆடின கதை, எல்லா போக்கிரித்தனத்தையும் புறம்போக்குத்தனத்தையும் கேவலமாக எழுதியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லவா, எந்த புள்ளியில் இணைத்தீர்கள்னு கேட்டிங்களே மிஸ்டர் சீமா, எந்த புள்ளின்னு கேட்டிங்களே, எத்தனை புள்ளி வேணும்? ஆ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கதர்னீங்களே தம்பி துரைமுருகனை, சாட்டை துரைமுருகனை கைது செய்தது கருத்துரிமை நசுக்குவது, அப்படி கதர்னேரே, அப்படியே குண்டலி சக்தி எழுப்பி கதர்னீரே, அப்படியே கண்ணீரும் கப்பலையுமா அலைஞ்சிங்களே அண்ணா. அவர் சேனலில் போய் எனக்கு பார்த்துருக்கீங்களா? கண்டார வள்ளினா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லவா? இப்படியே சொல்லிவிடுவேன், நீங்கள் அசிங்கப்பட்டு தெருவில் நிற்கணும். கண்டார வள்ளின்னா என்ன அர்த்தம்? பொறுமையாக போகிறனால நீங்கள்லாம் மனுஷனாக சமூகத்தில் பார்க்கப்பட்டு இருக்கீங்க. ஆ, கண்டாரவள்ளி அவ இவ தண்ணி அடிச்சுட்டு சொல்லும். டே, நான் தெளிவாகவே கேட்குறேன். ஆ, உங்கள் அண்ணன் பேரல் பரலாக தண்ணி அடிச்சுட்டு அசிங்கப்பட்ட கதை விஜயலட்சுமி லீக் பண்ண வீடியோவில் இருக்குது, உலகமே பார்த்துருக்கு. நான் வேணால் அதை போட்டு விடவா? சரி, அதை விடு, அது கூட பர்சனலு. பத்திரிகையாளர்கள்ட்ட மாட்டினாரே உங்கள் அண்ணன் குடிச்சிட்டு வளர்னாரே, அதெல்லாம் உங்களுக்கு உறுத்தாதா? அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டிங்களா? இல்லை செலக்டிவ் அம்னீசியாவா? சம்மந்தமில்லாத ஒரு பொம்பளையை எதிர்கொள்ள முடியாமல் அரசியல் பேச முடியாமல் அப்படியே பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? எந்த நேரமும் பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி நான் போக மாட்டேன். சட்டத்தை மதிக்கிற வரைக்கும் தான் நான் மதிப்பேன். லிமிட்டை தாண்டிச்சின்னு வச்சுக்க எவனும் பார்க்க மாட்டேன். சரியா? நீ எல்லாம் காசுக்கு கூவிட்டு இருக்க, நான் மக்களுக்காக கூவின்னு இருக்கேன். ஆ, எவங்கிட்டையும் கையேந்தாம, எவங்கிட்டையும் கட்சி பேரை சொல்லி சுரண்டி பிச்சை எடுத்து தின்னாம, அதுல காசு வாங்கி வீடு வாங்கி மாடி வாங்கி உட்காராம, சொந்த உழைப்புல வாடகை வீட்டில் கௌரவமா கெத்தா உட்காந்துருக்கேன். சரியா? நீங்கள்லாம் என்னை பற்றி பேசுறதுக்கு உங்கள் அண்ணன் உட்பட தகுதி ஏதாச்சும் இருக்கா? உங்களுக்கு தகுதி இருக்கா? தெளிவாகவே கேட்குறேன், தகுதி இருக்கா? நானும் அரசியலாக பேசிட்டு கடந்துக்கிட்டே இருக்கேன். ஆமாம், அது வீரத்தமிழர் முன்னணி, அது நீங்கள் கட்டின கம்பி தானே? ஆமாம், அதில் யாருமே இல்லையா? இல்லை, வீரத்தமிழர் முன்னணியில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கும் பேர் இல்லையான்னு கேட்குறேன். ஏப்பா, ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க, அதில் பேர் இருக்காதா? அது சரி. இல்லை, ஒருத்தரும் பதவியில் இல்லையா? ஓ, உங்கள் அண்ணன் ஒருத்தரை தவிர ஒரு வயலும் பதவியில் வைக்க மாட்டாங்களே, அது மாதிரியா? என்னமோ தம்பி, ஆ, உங்கள் அண்ணன் கட்டுற கம்பி கட்டுற கதைகளுக்கெல்லாம் கீழே உட்காந்து சிமெண்ட் பூசுகிறவங்க நீங்கள். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம பக்கம் வந்தால் திரும்ப சாத்துவோம். சரியா? அரசியலை நான் பேசுனேன்னா அரசியலை பதில் கொடு. நீங்கள் கம்யூனிசம் எப்படி இருக்குன்னு கேளு, அல்லது உன் அரசியல் என்ன அப்படின்னு கேளு.
நான் ஓ அரசியல கேட்கறேன்ல, நீ ஏன் அரசியல கேளு. ஒன்ன நான் வந்து நீ தெருவில் தெரிஞ்ச பையன், நீ வந்து வேற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த பையன், நான் பேசியிருந்தேன்னா நீ எனக்கு அது மாதிரியான பதில் சொல்லு. நான் இப்போ பேசியிருக்கேனா? அப்புறம் நான் வெறுக்கணும் இங்கே வந்து உட்கார்ற. அதில் ஒரு தம்பி போட்டிருக்காரு, எல்லாம் தெருவில் நேற்று நேரம் பார்த்துருக்க மாட்டோம், இன்றைக்கி நேரம் புதுசாக ஒரு சேனல் முளைச்சிருக்கோம், அந்த சேனலில் அண்ணனை பற்றி பரப்புரை பண்ணி கொண்டிருக்கோம். சரி ஓகே, ஒரு ஒரு மதம் தன்னுடைய கடவுள் குறித்து பரப்புரை பண்ணுவதைப் போல, ஒரு பஜனை படம் தன்னுடைய கடவுள் குறித்து பஜனை பாடுவதைப் போல, சீமானியர்கள் சீமானை புகழ்வதும் பாடுவதும் அவர்கள் விருப்பம், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் ஒரு கம்பி கட்டுற கதையை தம்பி சொல்கிறான். அண்ணன் கதை சொல்லி கதை சொல்லி தம்பிங்களும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா பார்த்துங்களேன். அதில் ஒரு தம்பி சொல்கிறான், அண்ணனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாராம். யார்? அண்ணனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, தம்பிகளா பெண்கள் மீது அவமரியாதையாக பேசக்கூடாதுடா தம்பிகளா, அது தப்புடா. எது தப்பான்? பெண்களே அவமரியாதையாக பேசுறது. ஏன் ஜாமி, இதைத்தானே ஜாட்டை துரைமுருகன் ரொம்ப நாளாக பண்ணார். அன்னைக்கெல்லாம் எங்கே ஓனிய? என்னையும் என் பிள்ளையும் சேர்த்து வச்சு எழுதும் போது எங்கே ஓனிய? உங்களுக்கு நேரடியாகவே சொன்னேனே. ஆ, இந்த கம்பி கட்டுற கதை, கயறு கட்டி ஏறுற கதை, இதெல்லாம் எங்ககிட்டயே சொல்லாமல் அந்த பக்கம் கொஞ்சம் அடிச்சு விடுங்களே. ஆ, அவ்வளோ நல்லவர் உங்கள் அண்ணா அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஓப்பனாக வெளிப்படையாக ஒரு அறிக்கை விடுங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகளோ அல்லது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற முகம் தெரியாத நபர்களோ, நாம் தமிழர் கட்சிக்கு இழுக்கு ஏற்படுகிற வகையிலே பெண்களை பொது வழியில் கேவலமாக பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், எங்கள் கட்சி உறுப்பினராக இல்லாத பட்சத்தில் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அஞ்சே வரிதா போடுங்க, ஒரு அறிக்கையை போடுங்க சாமி. ஆ, சும்மா விடுறது. ஆ, நாய் கதை நரி கதை காசா பணமா அப்படியே விட்டுட்டு போகிறது. சரித்தா, ஏற்கனவே பல பேர் மூக்கருந்து போய் தெருவில் திடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதும் போல உட்காந்து வேடிக்கை பார்க்குற கும்பலை சேர்ந்தவள் நான் இல்லை. தப்பு எவன் பண்ணாலும் மூஞ்சிக்கு நேராக கேள்வி வைப்பேன். அதுவும் எந்த பெண்களை பேசினாலும் நான் முதல்ல கேள்வி வைப்பேன். அது என்னவே பேசுனேன்னா இறங்கி அடிப்பேன். சரியா? ஆள் அல்ல கைஸ், குடுங்க முட்டுங்க 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 முட்டுங்க.